பழைய ஏற்பாட்டு காலத்துல இயேசு வரல, இயேசுவின் ரத்தம் வரல, புதிய உடன்படிக்கை வரல, எதுவுமே வரல. அப்பயே வந்து தாவீது சொல்றார், மரணம் இருள இருக்கு. அப்படி டக்குன்னு உழுந்தோம்னா, ஒரு அடி வச்சோம்னா விழுந்துருவோம், செத்துருவோம். யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஒருத்தன் எதிரியா இருக்கிறான், அவன் யார் எதிரின்னு பார்த்தானா, இந்திய அரசாங்கத்தின் பிரசிடென்ட், இந்திய அரசாங்கத்தின் ஜனாதிபதி நம்மளுக்கு எதிராக வந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்தியன் போர்ஸ், ஏர் போர்ஸ், மிலிட்டரி, நேவி, ஆர்மி எல்லாம் வந்து நம்மளை தேடுதான், எப்படி இருக்கும்? நம்ம தப்பிக்க முடியுமா? ஒரே ஒரு மனுஷனை ஊர் உலகத்துல இருக்கிற எல்லாரும் தேடுறாங்க அந்த நாட்டில் அப்படின்னு எப்படி இருக்கும்? இந்த சவுல் சாதிச்சது என்ன தெரியுமா? பெரிய சாதனை. வாழ்நாள் எல்லாம் இந்த தாவீதை பின்தொடர்ந்து போய் தேடினது தான் அவர் செஞ்ச சாதனை. எப்படி இருந்திருக்கும் பாருங்க, அங்க போக முடியாது, இங்க போக முடியாது. அதான் சொன்னாரு, மரணர்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படி, ஏன்னா கடவுளே கூட இருக்கிறார். ஆனாலும் பிடிக்க முடியல சவுல். எல்லா யுத்த வீரர்களையும் கூட்டிட்டு ஓடுறான், யார ஒருத்த தாவீதை பிடிக்கிறது, ஆனா பிடிக்கவே முடியல. பொல்லாப்புக்கு பயப்படி, தேவனோட கூட இருக்கிறீர், முது கோடும் தடியும் என்ன தேற்றும். அவனுக்கே டென்ஷன் ஆகுது, சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணியால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அவன் சொல்றான், எனக்கு ஒரு குறைவுமே இல்லை, நல்லா சாப்பிட்றேன் நான், ஆண்டவர் நல்ல சாப்பாடை தராரு. சத்துரு இருக்கதான் செய்யறான், அவனுக்கே புரியல நான் நல்லா இருக்கிறத பார்த்தா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எல்லாரும் சொல்லுவோமா, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும். திருப்பி சொல்லுவோமா, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். உங்கள் வாழ்க்கையில் வியாதி தொடராதுங்க, உங்கள் வாழ்க்கையில் வியாதி தொடராது, உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் தொடராது, நஷ்டம் தொடராது, உங்கள் வாழ்க்கையில் தீமை தொடராது, உங்கள் வாழ்க்கையிலே கேவலமான அவமானப்படுத்துகிற நிந்தைக்குள்ளாக்குற சூழ்நிலைகள் உங்களை தொடராது. உங்களை எது தொடரும்? நன்மை, கிருபை, சுகம், வெற்றி, சம்பூரணம், அதெல்லாம் தான் தொடரும். கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நான் நிலைத்திருப்பேன், நான் வீட்டில் இருப்பேன், கடவுளுடைய வீட்டில் நிலைத்திருப்பேன். ஆண்டவர் நான் நீடித்த நாட்களாய் இந்த பூமியில வைப்பா, தேவன் வைத்திருக்கிற திட்டங்களையும் நோக்கங்களையும் நிறைவேற்றுகிறதற்கு எல்லாவற்றையும் செய்வார்.